இந்த அளவுக்கு பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். அப்பதான் நமக்கு வந்து வத்தல் போடக்குள்ள பக்காவா வரும். இத பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து மாவு வச்சு செஞ்சிருக்கிறோம். நம்ம அப்படியே இவங்களை கை விடாத கிண்டிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு இதுல வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு அப்படியே வச்சுக்கோங்க. குழந்தை பிள்ளைங்க கூட அவ்வளோ ஒரு விருப்பமாக இதை விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க. என்னடா அக்கா ஏதோ கையில் மாவு வச்சுட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பச்சரிசி மாவு தாங்க இது. இன்றைக்கி இந்த பச்சரிசி மாவை வச்சு தான் நம்ம கஞ்சி வத்தல் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கஞ்சி வத்தல் செய்யறதுக்கு இந்த கப்பால் ஒரு கப்பு பச்சரிசி மாவு தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு நம்ம 4 கப்பு தண்ணி நம்ம நல்லா சூடு பண்ணிக்கணும். 1, 2, 3, 4 நான் சொன்ன மாதிரி 4 கப்பு தண்ணி இதில் ஊற்றியாச்சு. இப்போ இவங்க நல்லா இந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாயை நல்லா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, அதனால் நான் ஒரு 15 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னாக்கா இதுவே வந்து நீங்கள் ஒரு 10 மிளகாய் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஏன் உங்கள் வீட்டில் வந்து இன்னும் சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க, இந்த வத்தல் பொறிச்சி கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னாக்கா நீங்கள் இன்னுமே கூட காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சரி, இவங்களை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம இன்னும் கொஞ்சமாக அப்படியே தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயை கொஞ்சம் நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து வத்தல் போடக்குள்ள பக்காவாக வரும். இவங்களை அப்படியே மூடி போட்டு இப்போ அப்படியே இவங்களை ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம வந்து இப்போ மாவை கரைச்சிடலாம். திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வத்தலை செய்கிறதுக்கு நம்ம பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த மாவும் யூஸ் பண்ணக்கூடாது. வேறு ஏதாவது மாவு, மைதா மாவு, கோதுமை மாவு அப்படி ஏதாவது யூஸ் பண்ணிங்கனாக்கா அப்படி கம்மு மாதிரி ஆகிடும், வத்தல் வராது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 கப்பு மாவு எடுத்து நம்ம இப்போ நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இதை வந்து அப்படியே நம்ம இதுலேயே கரைக்க முடியாது. இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தான் நம்ம இந்த மாவை கரைக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா தண்ணி கொதிக்கிறாங்க பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணியை நல்லா கொதிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, இவங்கள இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், பச்சை மிளகாயை ஊற்றியாச்சு. இப்போ இவங்க அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும், நம்ம மாவை கரைச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி அதில் 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ 1 கப்பு அரிசி மாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி இவங்கள நல்லா தோசை மாவை பார்த்து கரைச்சிக்க வேண்டியதான். 1, 2, 2 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இந்த மாவை நல்லா கட்டி இல்லாத கரைச்சி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நல்லா கட்டி இல்லாத கரைச்சியாச்சு. இவங்களை அப்படியே எடுத்து அவங்க கூட சேர்த்துற வேண்டியதான். நம்ம இப்போ இவங்களை நல்லா இப்படி கிண்டி விட்டுடணும். இவங்களை அப்படியே விட்டிங்கன்னா போய் அடியில் உக்காந்துருவாங்க. நல்லா கட்டிப்படாத இவங்களை நல்லா அப்படியே கரண்டியை வச்சு நல்லா இவங்களை அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பார்த்தீங்களா, நம்ம கிண்ட கிண்ட அப்படியே பாருங்கள் நல்லா கெட்டியாக ஆகிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். நம்ம அப்படியே இவங்களை கை விடாத கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் விட்டுட்டு கிண்டுனீங்கன்னா அப்படியே மாவு கட்டி கட்டியாக போயிடும். கட்டிப்பாதம் போதுமானு கேட்டிங்கன்னாக்கா இந்த கட்டிப்பாதம் போதாது, இன்னும் நல்லா இவங்க இன்னும் நல்லா கெட்டியாகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு இவங்களுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உப்பு வந்து நீங்கள் அதிகமாக போட்டுறக்கூடாது. மாவு பார்க்கறதுக்கு இப்போ கனமாக இருக்கும். நம்ம வத்தை புழிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காஞ்சதும் நமக்கு அப்புறம் உப்பு கைக்கிற மாதிரி தெரியும். அதனால் உப்பு கொஞ்சம் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வத்தை பொறிச்சு சாப்பிட்றதுக்குள்ள உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் உங்களுக்கு இந்த உப்பு பாதம் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா 1/2 உப்பு சேர்த்திங்கன்னா போதும். நீங்கள் வந்து நாக்கில் எடுத்து வச்சு பார்த்தாலே தெரியும் ரொம்ப உங்களுக்கு உப்பு கைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் நீங்கள் வத்தை காயை வச்சு நீங்கள் பொறிச்சு எடுக்கக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப உப்பு கைக்கிற மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் வந்து 1/2 உப்பு சேர்த்துக்கிறது தான் இதுக்கு கரெக்டான பாதம். இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து மாவு வச்சு செஞ்சுருக்கிறோம். இதுவே வந்து இன்னொரு மெத்தேடும் இருக்குது. நம்ம அரிசியை ஊற வச்சு நல்லா கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக நம்ம தோசை மாவை பார்த்து குடைஞ்சி அது மாதிரியும் செய்யலாம். ஆனால் எனக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் இல்லை. நமக்கு கொஞ்சம் கொள்ளக்காட்டில் வேலை இருந்ததுனால நம்ம மாவாவே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இல்லை உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக டைம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அரிசி ஊற வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது வந்து பச்சரிசியில் தான் செய்யணுமாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம், பச்சரிசிலையும் செய்யலாம். நல்லா நம்ம இட்லிக்கு எப்படி ஊற வைக்கிறோமோ அது மாதிரி நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் நீங்கள் நல்லா குடஞ்சிக்க வேண்டியதான். குடஞ்சி இது மாதிரி தண்ணியை வச்சு நீங்கள் கிண்டி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சி வத்தை நம்ம செய்கிறதுக்கு நம்ம தூங்கத்துக்கு முன்னாடி நைட்டே நம்ம வந்து இவங்களை ரெடி பண்ணி வச்சிடணும். அப்போ தான் நம்ம காலையிலே வந்து வெயில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வத்தை இழுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன் இப்போ இது நான் ரெடி பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு தான், படுக்கிறதுக்கு முன்னாடியே நான் இப்போ இவங்களை ரெடி பண்ணி வைக்கிறேன்.
அவ்வளோதாங்க. நம்ம ஊற்றக்குள்ளே இவங்க மாவு எப்படி தண்ணியாக இருந்தாங்க, இப்போ நல்லா வெந்ததும் நல்லா கெட்டியாக வந்துட்டாங்க பாருங்கள். கூழு பாதம் எப்பயுமே இந்த மாவு கிண்டுணுன்னா அப்படி கூழு பாதம் வரணும் பார்த்தீங்களா, எவ்வளோ தடுப்பாக இருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான், இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இவங்களை அப்படி கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ இவங்க கூட இன்னும் ஒருத்தவங்களை சேர்க்கணும். இப்போ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் தான். நான் 5 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த இப்போ இந்த கஞ்சி வத்தலுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இவங்களை வந்து நம்ம முன்னாடியே போடக்கூடாது நம்ம கொதிக்கக்குள்ளே. இப்போ இந்த ஸ்டேஜில் கீழே இறக்கி வச்சு தான் இவங்களை போட்டு அப்படியே கிண்டி விட்டு இவங்களை அப்படியே மூடியை போட்டு அப்படியே வச்சிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, அக்கா வேர்க்க விறுவிறுக்க இங்கே பாருங்கள் இவங்களை எல்லாரையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அப்படியே இவங்களுக்கு ஒரு மூடியை போட்டு இவங்களை அப்படியே ஒரு ஓரமாக தூக்கி வச்சுருவோம். இவங்க பாட்டையும் அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம போய் நல்லா ஒரு தூக்கத்தை போட்டுட்டு காலையில் நம்ம இவங்களை எப்படி புழியிறோங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காலையில் விடிஞ்சிருச்சு. புது வேஸ்ட்டு அப்படியே மடிச்சு ஜீரோவில் வச்சுருந்தேன். இப்போ இவங்களை நல்லா நம்ம தண்ணியில் போட்டு அலாசிட்டு நல்லா ஒரு புழி புழிஞ்சிட்டு இப்போ நம்ம வத்த புழிய ஆரம்பிச்சிடலாம். வாங்க இப்போ எப்படி புழியலாம்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா வத்த புழியறதுக்கு எங்கள் வீட்டுக்கார் பேப்பர் வச்சு போடுறாரு பாருங்கள். இதுமாரி பேப்பரோ இல்லை தார்பாயோ இருந்ததுன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி வேஸ்ட் துணி இருந்ததுனாக்கா நீங்கள் அது மேலே போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வத்த புழியலாம். இப்போ எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, நைட்டு கிண்டி வச்ச மாவு அப்படியே இந்த மேலே இருக்கிற ஆடையெல்லாம் எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. சரியா, இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாவை நல்லா குடப்பு குடப்புன்னு குடப்பி நம்ம முறுக்க அச்சில் வேணாலும் அது உங்களுடைய விருப்பம்தான். முறுக்க அச்சு இருந்ததுன்னா அதுலேயும் வச்சு புழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா அக்கா மாதிரி அக்கா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கவரில் தான் இழுக்க போகிறேன் இவங்கள வச்சு. இது மாதிரி உங்கள்கிட்ட கவர் இருந்தால் கூட, இந்த கவருன்னு இல்லை எண்ணெய் கவர் இருந்தால் கூட நீங்கள் அப்படியே லைட்டாக இந்த இடத்துல சின்னதாக அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு அப்படியே புழிஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவை நல்லா நம்ம அப்படி நல்லா கிண்டிக்கணும். நல்லா கையை வச்சு இப்போ நான் கிண்டுறேன் பாருங்கள். இதுவே சூடாக இருந்ததுன்னா நம்மளால் இது மாதிரி கையை வச்சு நம்ம மாவு இது மாதிரி கிண்ட முடியாது. அதனால தான் இவங்களை நைட்டே கிண்டி நல்லா ஆற விட்டு இப்போ நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஆடையெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு நல்லா இப்போ இது மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா இவங்களை அப்படி குடப்பு குடப்புன்னு குடப்பிட்டு அதுக்கப்புறம் இவங்களை அப்படியே புழிய ஆரம்பிச்சிடலாம். இதிலே பார்த்தீங்கன்னா இந்த வத்தல் புழியறது நிறையா மெத்தட் இருக்குது. நீங்கள் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக நம்ம அப்பளம் மாதிரி கூட ஊற்றிக்கலாம். அப்பளம் மாதிரி ஊற்றணுன்னா அதுக்கு இது மாதிரி ஆற வச்சு ஊற்றினாக்கா அது உங்களுக்கு சரி வராது. அது நீங்கள் வந்து சூடாக இருக்கக்குள்ளேயே நீங்கள் ஊற்றி விட்டு அப்படியே கரண்டியால் பரப்பி விட்டிங்கன்னா அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு நீங்கள் அப்படியே பரப்பி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு அப்படியே அப்பளம் ஷேப்பில் சூப்பராக வந்துடும். நான் இன்றைக்கி வந்து அப்படியே இவங்களை அப்படியே புழிய தான் போகிறேன் முறுக்கு மாதிரி. ஃபஸ்ட்டு நம்ம மாவு குடப்புக்குள்ளே கையை வச்சு குடப்பியாச்சு, நல்லா குடப்பி எடுத்தாச்சு. இப்போ இது மாதிரி இப்போ நம்ம இதில் அள்ளி போடக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கையால் அள்ளி போட்டோம்னா நம்ம கை பூரா வெறும் மாவாயிடும். அப்புறம் திரும்பவும் பார்த்திங்கன்னா அப்படி பிடிக்கக்குள்ளே அப்புறம் இந்த கவரும் மாவாயிடும். கையில் மாவு நமக்கு வந்து இழுக்கிறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அதனால் இது மாதிரி கரண்டி இருந்ததுன்னா குழம்பு கரண்டி இருந்ததுன்னா அப்படி எடுத்து இவங்களை அப்படியே அழகாக உள்ளே அள்ளி விட்டுருங்க அப்படி. அவ்வளோதான், இது மாதிரி அப்படியே எடுத்து போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு இதில் வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இவங்களை அப்படியே ஒரு பக்கத்துலேருந்து நம்ம இழுக்க ஆரம்பிச்சிடலாமா? பக்கா எப்படி இழுக்கிறோம் பாருங்கள் அப்படியே லைன் லைனாக. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி இந்த வத்த புழியறது. என்னடா அக்கா காலையில் பார்த்தா மெத்தையில் வந்து வத்த புழிஞ்சிட்டு இருந்தாங்க, இப்போ இங்கே நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நமக்கு கொஞ்சம் வயலில் வந்து வேலை அதிகமாக இருந்துச்சு, அதனால் வயலுக்கும் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வரக்குள்ளே பூசணிக்காயும் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துட்டேன். அந்த பூசணிக்காய் தான் இது இங்கே பாருங்கள். ஆனால் இப்போ வந்து இந்த பூசணிக்காயை வச்சு எதாவது செய்வீங்களாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ எதுவும் செய்ய முடியாது. ஆனால் கண்டிப்பாக அந்த பூசணிக்காயை வச்சு இந்த வத்தை போடுறது, தாலிப்பு வடக்கம் போடுறது இதெல்லாம் ஒரு நாளைக்கு நான் ஒரு வீடியோவாக போடுவேன், அப்போ அவங்கள பார்க்கலாம். இப்போ நம்ம காலையில் வத்த புழிஞ்சோம் பார்த்தீங்களா, அவங்க எந்த நிலமையில் இருக்காங்கன்னு இப்போ அவங்கள போய் பார்த்துடலாம். பார்த்தீங்களா, அக்கா வந்து காலையில் வத்தல் இழுத்துக்குள்ளே நல்லா சும்மா மழை மழை இருந்தாங்க பாருங்கள். இப்போ நல்லா காஞ்சி வத்தலாம் போயிட்டாங்க. இப்போ இவங்களை வந்து எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வெயில் வந்து போயிடுச்சு. அதனால் இவங்களை அப்படியே சுருட்டி மடக்கி எடுத்துகிட்டு போய் கீழே வச்சிடலாம். காலையில் இவங்களை இந்த துணியிலேருந்து இந்த வத்தலை எப்படி எடுத்துருதுங்கிறத உங்களுக்கு நான் காலையில் காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ இவங்களை எப்படி நான் உங்களுக்கு சுருத்தி எடுக்கணுங்கிறத இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, இவங்களை அப்படியே பாய் சுற்றுற மாதிரி சுற்றியாச்சு. இவங்களை எடுத்துகிட்டு போய் அப்படியே கீழே வச்சுட்டு
நம்ம அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வத்தலுக்கு நேற்று எடுத்துன்னு வச்சோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு மறுபடி காமிக்கிறேன்னு சொன்ன பாருங்க, அந்த வத்தல் தான் இது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு இவங்களை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஊற விட்டு தான் எடுக்கணும். இவங்களை அப்படியே எடுத்திங்கன்னா வரமாட்டாங்க, அதனால் கொஞ்சம் இவங்களை தண்ணி தெளித்து நல்லா ஊற விட்டு ஊற விட்டு அப்படியே இவங்களை ஒன்று ஒன்றா எடுத்துட வேண்டியதான். தண்ணி ஒரே வழியாக ஊற்றிடக்கூடாது, இது மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து ஊற விட்டு தான் நம்ம இவங்களை எடுக்கணும் ஒருத்தவங்களையா. அப்போ தான் துணியில் ஒட்டாத நல்லா சூப்பராக வருவாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடுக்கக்குள்ள நம்ம சுருட்டி எடுத்தோமோ அதேமாதிரியே இவங்களை அப்படியே பாய் சுருட்டுற மாதிரி நம்ம சுருட்டி எடுத்தோம் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்குள்ள. இப்போ இவங்களை அதேமாரியாக தான் பாயை எப்படி நம்ம விரிப்போமோ அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக விரித்து இது மாதிரி அப்படியே தண்ணியை தெளித்து தெளித்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்க வேண்டியதான். கொஞ்சம் ஊறிச்சுன்னா உங்களுக்கு நல்லா உடையாத அந்த வத்தல் அப்படியே எடுக்கிறதுக்கு நல்லா வரும். இதை பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம ஒரு 5 மணி நேரம் நல்லா வெயிலில் காய வைக்கணும் ஒரு நாள். ஏன்னா இப்போ நம்ம தண்ணி தெளிச்சிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நசு நசுப்பு இருக்கும், அந்த தண்ணி ஈரம் இருக்கும், அதனால் அப்படியே வச்சிங்கன்னா வத்தல் வந்து வீணாக போயிடும். அதனால் இதை எடுத்ததுக்கு பிறகு நம்ம நல்லா ஒரு தாம்பாளத்தில் போட்டு நல்லா வெயிலில் ஒரு 5 மணி நேரம் காய வச்சு அதுக்கு பிறகு எடுத்து வச்சிங்கன்னா அந்த வத்தல் வந்து 1 வருஷம் இருந்தால் கூட உங்களுக்கு கெட்டே போகாது, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு வத்தல் பொறிச்சு சாப்பிடணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் ரசம் சாம்பார் கீரை என்ன குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக நீங்கள் இதை அந்த வத்தலை பொறிச்சு வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி தெளிச்சுதான் இங்கே பாருங்கள் சூப்பராக அவங்களே அப்படியே எடுத்துட்டு வராங்க பார்த்தீங்களா, எப்படி வராங்க பாருங்கள் எடுக்கிறதுக்கு. அதனால தான் தண்ணி தெளிக்கணும்னு நான் சொன்னது. நீங்கள் தண்ணி தெளிக்காமல் எடுத்தீங்கன்னா அப்படியே துணியில் ஒட்டுவாங்க. அப்படியே தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் உடனே அப்படியே பார்த்தீங்கன்னா இது டக்குன்னு ஊறிடும், அப்படியே எடுத்துடலாம் நம்ம. இவங்களை எல்லோரையும் இதேமாரியே எடுத்து நல்லா வெயிலில் இவங்களை காய வச்சு சாயந்தரம் உங்களுக்கு பொறிக்கக்குள்ளே இவங்க எப்படி இருக்காங்கிறத நான் காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, காலிலேருந்து நல்லா வெயில் இங்கே பாருங்கள் நல்லா சரக்காக காஞ்சிட்டாங்க. அவ்வளோதான், இவங்களை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா பொறிக்கக்குள்ளே காமிக்கிறேன்னு. இப்போ நம்ம இவங்களை பொறிச்சிடலாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு, இவங்களை அப்படியே அள்ளி போட்டு அதில் பொறிச்சிட வேண்டியதான். இப்போ எப்படி பொறிஞ்சாங்க பார்த்தீங்களா, சூப்பராக பொறிஞ்சு வந்துட்டாங்க பாருங்க நல்லா. அப்படியே இவங்களை எண்ணெய் இல்லாத வடிகட்டி அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட வேண்டியதான். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த வத்த பொறிக்க உள்ள வந்து உங்களுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து வத்த சூப்பராக உங்களுக்கு பொறிஞ்சு வரும் டக்குன்னு. இங்கே பார்த்தீங்களா எப்படி பொறிஞ்சு வராங்க பாருங்க போட்டதும். ரெண்டாவது நீங்கள் வந்து நிறையா போட்டுடக்கூடாது, நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வத்தல். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ இவங்களை நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாமா? சூப்பராக இருக்குது பாருங்க வத்தல். நான் போட்ட அந்த உப்பு காரம் அந்த ஜீரக பொடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வத்தலுக்கு அப்படியே செம்மையாக இருக்குது. இந்த வத்தல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் பிள்ளைங்க ஏதாவது திங்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாக்கா ஈவினிங் ஸ்நாக்ஸாக டக்குன்னு நீங்கள் அப்படியே எண்ணெயை காய வச்சு இந்த வத்தலை நாலு அள்ளி போட்டு பொறிச்சு கொடுத்தீங்கன்னா குழந்த பிள்ளைங்க கூட அவ்வளோ ஒரு விருப்பமாக இதை விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க. இதேமாரியே நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.